எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா அதே சமயம் சேஃபாக இருக்குன்னு கூப்பிட்டீங்களா ஓகேங்களா சேஃபாகவும் இருங்க கண்ணா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க் புக்கில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேத்திமேட்டிக்ஸில் ஆக்சுவலி நம்ம ஒரு லெவன் ஒர்க் ஷீட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதுக்கு பின்னாடி டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஒரு த்ரீ வர்ஷுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா கண்ணு ஸோ கண்ணா இந்த ஒரு புக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு வர பிரசாதம் தான் கண்ணு நான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போய் ஒன் இயராக படிக்காத இந்த சமயத்தில் இந்த புக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் அப்படி ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி சம்ஸ் எல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக செலக்டிவாக அவ்வளோ ஒரு டேலண்டடாக கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்ணு அதனால் இதில் இருக்கற சம்ஸ் உங்களுக்கு போட தெரிஞ்சாலே அந்த கண்டென்ட்டு அந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணலாம் அப்போ நீங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் போய் உங்களுக்கு சம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி இந்த புக்கை வந்து நீங்கள் ஒரு கோத்ரோ பண்ணுற மாதிரி ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க ஓகேங்களா கண்ணா நம்ம ஒர்க் கூட போயிடலாம் பிஃபோர் தட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்ணா நம்ம ஃபர் ஒவ்வொரு வீடியோஸும் ஃபர்தராக உங்களுக்கு வந்துடும் ஓகேவா கண்ணா ஓகே வாங்க வரும் இன்றைக்கி சம்ஸ் பார்க்கலாம் ஷீட் டுவெல் தான் கண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்குறது சரிங்களா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தமிழில் வந்து லாபம் நட்டம் ஓகேவா லாபம் நட்டம்னா உங்களுக்கு தெரியும்ல கண்ணு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஆக்சுவலி லாபம் நட்டம்ன்றது யார்கிட்ட இருக்குன்னா அந்த விற்கிறவங்ககிட்ட தான் இருக்கும் ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அவங்க வந்து வாங்கின விலைய விட அதிகமான விலைக்கு வந்து அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு அது லாபம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக என்ன சொல்றது இப்போ காய்கறி கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரமே ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா கடைசிட்டு சரி ஏதோ போ வந்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் போட்ட பணத்தையாவது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான விலைக்கு வித்துட்டு போயிடுவாங்க சில சமயம் விற்கவே இல்லைன்னா நஷ்டத்துக்கு கூட வித்துருவாங்க அதாவது கம்மியான விலைக்கு வாங்கினதை விட கம்மியான விலைக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நஷ்டம் லாஸ் ஓகேங்களா அதிகமான விலைக்கு வித்தாங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் ஓகேவா கண்ணு ஓகே கண்ணா அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா உமா

மூணு கிலோ வந்து சிக்ஸ்டி சாரி ஒரு கிலோ சிக்ஸ்டி ருபீஸு ஸோ த்ரீ கிலோ வந்து வனி ஏட்டின்னு எங்க போட்டிருக்காங்களா ஆனால் இங்கே மூணு கிலோக்கு பதிலாக அஞ்சு கிலோ வாங்கினா ஃபைவ் கிலோகிராம் ஆஃப் கோவா வாங்குனா இந்த டோட்டல் அமௌண்ட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் டோட்டல் அமௌண்ட் என்ன வாட் வீல் பி த டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வேற எதுவுமே பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த பில்லையே வந்து மூணு கிலோ கொய்யாக்கக்கூடிய விலை இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு கிலோக்குரிய விலையை மட்டும் இங்கே போடலாம் ஓகேவா ஸோ ஒன் கேஜி வந்து சிக்ஸ்டி ருபீஸா அப்போ டூ இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டியாக கண்ணு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பில் அமௌண்ட்டில் அதாவது டோட்டல் அமௌண்ட்டில் ஒரு ஒன் டுவெண்ட்டியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கா ரொம்ப ஈஸி புரியுது உங்களுக்கு ஆல்ரெடி மூணு கிலோக்குரிய புரிய விலை அவங்களே போட்டிருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் ஒரு டூ கிலோகிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு மட்டும் அமௌண்ட்டை போட்டு பில்லில் ஆட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஓகேங்களா கண்ணு அவ்வளோ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் கொஷின் இதே மாதிரி ஒரு கேஷ் பில் கொடுத்துருக்காங்க த அமௌண்ட் ஆஃப் விச் ஐட்டம் மென்ஷன்ட் அபவ் இஸ் இன் கரெக்ட் இங்க வந்து பில் போட்டிருக்காங்கள கண்ணு அதில் எந்த அமௌண்ட்டு தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேவா அதை நாம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஒவ்வொன்றையும் செக் பண்ணிடுவோமா ஆக்சுவலி இங்க பாருங்க நோட்டு ஃபைவ் வந்து ஒன்று தேர்ட்டி தூ ருபீஸ்னால் அப்போ ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டியா அப்படின்னா மல்ட்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வருது அதே மாதிரி பென் வந்து டூ பென்ஸ் வாங்குறாங்க ஒன் பென் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் இருபத்தெட்டு ரூபா அப்போ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டூ போடுங்க ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வரும் அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது சாட் பாருங்கள் எட்டு ரூபாயா ஃபோர் சாட் சாரி நாலு ரூபாய் எட்டு சார்ட் வாங்குறாங்க எயிட் இன்ட்டு ஃபோர் எட்டுனாங்க முப்பத்து ரெண்டு அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது கலர் பேப்பர் வாங்குறாங்க குவான்டிட்டி இருபத்தி நாலு பேப்பர் வாங்குறாங்க கிலோகிராம்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ஓகே

பர்த்டேக்கு ஷர்ட் வாங்குறாரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு கடையில் ஓகேவா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த ஷாப்கீப்பர் பாட்டிட் ஃபார் ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரம் த ஹோல்சேல் டீலர் வாட் இஸ் த கெயின் கட் நீங்கள் பாருங்கள் நான் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் தமிழ் மீடியம் புக்கு வச்சிருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் புக்கு வச்சுருப்பீங்க இல்லையா ரெண்டு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் கண்ணா அதனால ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே வந்து கீப்பர்னா அந்த கிடக்காரு கடக்காரு என்ன பண்ணுறாருனா நூற்றி நா பாட்டுனா வாங்குறது நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த சட்டையை வாங்குறாரு ஹோல்சேல் இட்லருந்து அதாவது மொத்த விற்பனையாளர்கிட்ட இருந்து இவர் வாங்குறாரு ஓகேவா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு விற்கிறாரு ஸோ வாங்கின வேலை நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா விற்றது இரநூறுபா ப்ராஃபிட்டாக லாஸா லாபமா நட்டமா அப்படின்னா லாபம் ப்ராஃபிட்

அண்ட் சி சோல்டு ஈச் பனானா ஒரு பீஸ் ஃபைவ் பிந்துன்ற பொண்ணு வந்து ஒரு டஜன் பனானா ஒரு டஜன்னா எவ்வளவு பன்னெண்டு வாழைப்பழம் சரிங்களா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க பன்னெண்டு வாழைப்பழத்தையும் சேர்த்து நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு பழம் அஞ்சு ரூபாய் அந்த பொண்ணு சேல் பண்ணுறாங்க ஓகேவா அப்படின்னா ஒரு பழம் அஞ்சு ரூபாய்னா பன்னெண்டு பழம் எவ்வளோ வரும் டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி அப்போ விற்றது வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்கினது வந்து நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு அப்போ லாபமாக நட்டமா கண்டிப்பாக லாபம் தான் இல்லைங்களா அப்போ லாபத்துக்கு என்ன பண்ணணும் விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை ஃபார்ட்டி எயிட் அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா எவ்வளோ வருதுன்னா டுவெல் ருபீஸ் வருது அப்போ நீங்க என்ன எழுதுவீங்க ப்ராஃபிட் டுவெல் ருபீஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அருள் பாட் எ லேண்ட் வர்த் ருபீஸ் ஃபோர் லேக் ஹீ ஸ்பெண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபார் ரெஃப்ரிஜரேஷன் காஸ்ட் and ருபீஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார் ஸ்டாம்ப் also ஹி ஆல்சோ 8000 ருபீஸ் எயிட் தௌசண்ட் ஆஸ் ப்ரோக்கரேஜ் கமிஷன் த spent by arul arul எக்ஸ்பென்சஸ் அருள் அருள்ன்றவர் வந்து ஒரு இடம் வாங்குறாரு சரிங்களா நிலம் வாங்குறாரு நாலு va ரூபாய்க்கு ஓகேவா அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவாகுது அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வந்து பேப்பர் வாங்குவாங்க கண்ணா ஓகேங்களா அதுக்குன்னு வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் செலவாகுது அப்புறம் ப்ரோக்கர் தானே பார்த்து கொடுத்துருப்பாரு அந்த ப்ரோக்கருக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு ஓவரால்னா மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கூட்டணும் ஃபோர் லேக்கு அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோர் தௌசண்ட் அப்புறம் அந்த பேப்பர் டியூட்டின்னு கொடுத்தாங்க டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அப்புறம் ப்ரோக்கர் பண்ணோம் எட்டாயிரம் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா ஃபோர் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆன்சர் அளவு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சரிங்களா நெக்ஸ்ட் கணக்கு திஸ் இஸ் அருண்ஸ் ஃபேமிலி

அப்படின்னா பெரியவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபது ரூபா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் அமௌண்ட்டு நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கலையா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் பெரியவங்களுக்கு எழுபது ரூபாய் சின்னவங்களுக்கு நாற்பது ரூபா ஆனால் இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க சின்னவங்களுக்கு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க ஓகேவா அப்போ ஃபார்ட்டியில் இருபது ரூபா போச்சுன்னா எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா என்ன அர்த்துனங்க பாருங்க ஃபார்ட்டியில் டுவெண்ட்டி போச்சுன்னா டுவெண்ட்டியா அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இருபது ரூபா கொடுத்தா போதும் பெரியவங்களுக்கு மட்டுந்தான் செவன்ட்டி ருபீஸ் அப்போது பெரியவங்க எத்தனை பேர் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பெரியவங்க இருக்காங்க அப்போது ஃபோர் இன்டூ செவன்ட்டி ஏழுனா இருபத்தி எட்டு டூ எயிட்டி அப்புறம் இப்போ சின்ன குழந்தைங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்களா இருபது ரூபான்னு குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சின்ன குழந்தைங்க நாலு பேர் அப்போ ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி என்ன வருது எயிட்டி இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுங்க இதே இதையும் ஆட் பண்ணுங்க கண்ணு அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா த்ரீ சிக்ஸ்டி தான் ஆன்சர் பெரியவங்களோடது டூ எயிட்டி சின்ன குழந்தைங்களது எயிட்டி ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வருது அவங்க எவ்வளோ கொடுக்கணும் முந்நூற்றி அறுபது ரூபா த்ரீ சிக்ஸ்டி ஓகேங்களா கண்ணு ஓகே நெக்ஸ்ட் தான் பாருங்க சம்பத் எ பைசைக்கிள் ஃப்ரம் மேனுச்சரர் ஃபார் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் அண்ட் சோல்ட் இட் சிக்ஸ் தௌசண்ட் டு பாலு தென் பாலு சோல் த பைசைக்கிள் டு வினை ஃபார் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் த லாஸ் ஆஃப் பாலு முதல்ல இந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்குவோம் சரிங்களா கண்ணு ஓகே கண்ணா சம்பத் அப்படிங்கிறவர் வந்து சைக்கிள் தயாரிக்கிற இடத்துல மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு சரிங்களா அதுக்கப்புறம் அவர் வந்து பாலுன்றவருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு அந்த பாலு என்ன பண்றாரு ஏதோ ஒரு அவசர தேவை அவருக்கு அவர் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கின சைக்கிளை வினயின்றவருக்கு வெறும் ஃபோர் தௌசண்ட் நாலாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டாரு அப்போ இப்போ லாஸ் எவ்வளவு பாலுவுக்கு எவ்வளோ நட்டோன்னு கேட்குறாங்க ஓகேவா அவர் வாங்கினது வில ஆறாயிரம் ரூபாய் ஆனா சேல் பண்ணது வெறும் ஃபோர் அப்போ அப்ப எவ்வளவு அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் மைனஸ் ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்போது லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அதாவது விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை சரிங்களா கண்ணு லாஸா இருந்துச்சுன்னா அட் சாரி 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 அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை ஏன்னா வித்த விலை கம்மியா இருக்கு இல்லையா அதனால இதை நம்ம தமிழில் சொல்லணும்னா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை நட்டத்துக்கு ஓகே அப்போ என்ன வருது ஆன்சர் டூ தௌசண்ட் ருபீஸ் அவருக்கு லாஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ராஜா கிரிக்கெட் பேட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் ஹி வாண்ட்ஸ் ஆஃப்ரட் ஆஃப்டர் மேக்கிங் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ரூபீஸ் செவன்டி ஃபைவ் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த கிரிக்கெட் பேட் மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா தமிழில் குறித்த விலை சரிங்களா கண்ணு மார்க்கெட் ப்ரைஸ்ன்றாங்களா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ ராஜா வந்துட்டு என்ன பண்றாரு கிரிக்கெட் பேட் ஓகேவா எவ்வளோக்கு வாங்குறாரு பைனா வாங்குறது முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறாரு ஹி வாண்ட்ஸ் டு இட் அட் ப்ராஃபிட் ருபீஸ் ஹண்ட்ரட் நூறு ரூபாய் ப்ராஃபிட்ட தான் அவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு விற்கணும்னு நினைக்கிறார் சரிங்களா ஆஃப்டர் மேக்கிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் ரூபீஸ் செவன்டி ஃபைவ் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கின கிரிக்கெட்ல அவர் நூறுரூபா ரூபாய் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு எழுபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாரு அப்ப என்ன பண்ணுவான் தள்ளுபடி விலை பண்ணுவோம் நம்ம கடையில் போய் தள்ளுபடின்னு சொன்ன உடனே போய் என்ன பண்றோம் ஐ நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறோம் இல்லைங்களா அப்போ இதையே நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் நூறுரூவா ரூபாய் ப்ராஃபிட் வைக்கிறாரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டே கொடுக்குறாரு அப்பனா என்ன அர்த்தம் அவர் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா விலைக்கு விற்கிறாருன்னு அர்த்தம் பொருளை வாங்கினதை விட நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறார் சரிங்களா அப்படி இலையை அதிகமா வச்சுட்டு தான் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி குறைக்கிற மாதிரி குறைச்சி அவங்க லாபத்துக்கு தான் விற்கிறாங்க சரிங்களா கண்ணு ஸோ அவங்க இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸு அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து நூறுரூபா ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ராஃபிட்டு அப்புறம் அவர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதை மூணையுமே ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மார்க்டு ப்ரைஸ் கிடைக்கும் குறித்த விலை கிடைக்கும் ஓகேவா அப்போ அவர் வந்து அந்த பேட்டுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு எவ்வளோ அமௌண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியணுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சவன்ட்டி ஃபைவ் அப்போ ஆட் பண்ண என்ன ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அப்போ நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறார் இருந்தாங்கப்பா உங்களுக்கு நான் தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எழுத ஜீரோ குறைக்கிறாரா எழுத ரூபா குறைச்சது எவ்வளோ வரும் நானூறுபா இருக்கும் அவர் வாங்கினது முந்நூறுபாவுக்கு அப்போ என்ன கிடச்சிது அவருக்கு நூறுரூபா லாபம் கிடச்சிது சரிங்களா கண்ணு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபா மேக்ஸ் த ஃபாலோயிங் ஆர்ட் கிராஃப்ட் யூஸிங் த பிளாஸ்டிக் வேஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து மூணு பொருள் உருவாக்காங்க சரிங்களா கண்ணே இஃப் ஷி சேல்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் சிக்ஸ்டி எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஈச் ஒவ்வொரு பொருளையும் அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க பயங்கர டேலண்ட் சி ஸ்பெண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபார் பேக்கிங் இதை பேக் பண்ணுறதுக்கு இருபது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு முப்பது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறாங்க சரிங்களா ஆக்சுவலி இது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் அதனால் இவங்களுக்கு வந்து பொருள் வந்து வாங்கினதுக்கான செலவே கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜீரோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா ஸோ கண்ணு அவங்க செலவு பண்ணது இது மட்டும்தான் ஸ்பெண்ட் இவ்வளோ இருபது ரூபா செலவு பண்ணாங்க அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்குன்னு முப்பது ரூபா செலவு பண்ணாங்க இல்லையா கண்ணு அப்போ டுவெண்ட்டி பிளஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ் தான் அவங்க செலவு பண்ணது அவங்க செலவு பண்ணது எவ்வளோ ஐம்பது ரூபா ஓகேவா ஆனால் அவங்க எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க மூணு பொருளையும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிருக்காங்க த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டி மூணு இன்ட்டு அறுபது எவ்வளோ வருது ஒன் எயிட்டி இல்லையா நூற்றி எண்பது ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க கையிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க ஐம்பது ரூபா அப்போ அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கழிக்கணும் கழிச்சுட்டா மீதி நூற்றி முப்பது ரூபா வந்து அவங்களோட ப்ராஃபிட் உங்களுக்கு லாஜிக் புரியுதா ஜி ஏதாவது கையில் வந்து எந் சும்மா வேஸ்ட்டு பொருளை வச்சு இந்த மூணு பொருளையும் தயாரித்தாங்க ஓகேவா இதுக்கு வந்து பணமே செலவு பண்ணல ஆனால் அதை வந்து பேக் பண்ணுறதுக்கும் அனுப்புறதுக்கும் மட்டும்தான் ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணாங்க இல்லையா சேல் பண்ணது வந்து சிக்ஸ்டீனங்காட்டி இங்கே ஒரு அறுபது இங்கே ஒரு அறுபது இங்கே ஒரு அறுபது மொத்தமாக நூற்றி எண்பது அந்த நூற்றி எண்பதுலேருந்து அவங்க செலவு பண்ண ஐம்பது ரூபாய் கிடைச்சா அவங்களுக்கு லாபம் மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்கு

ஸோ தள்ளுபடினாலே அதை கழிச்சிடணும் இல்லையா கண்ணு அப்போ தேர்ட்டி தௌசண்டில் த்ரீ தௌசண்ட் வந்து கழிக்கிறீங்க சப்ராக்ட் பண்ணால் எவ்வளவு ஒரு சோபாவோட விலை டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் இருபத்தி ஒம்போதாயிரம் அதே மாதிரி சேரு ஒம்பதாயிரம் ரூபாயா டிஸ்கவுண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்போ நைன் தௌசண்ட் மைனஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இல்லையா ஒரு சேருக்கு தௌசண்ட் ஆனால் இந்த காம்போ ஆஃபரில் ரெண்டு சேர் வாங்குறாரா அப்போ நீங்கள் இங்கேயும் ரெண்டு சேருக்கு தான் கால்குலேஷன் போடணும் ஏன்னா மொத்தமாக அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது தானே கேக்குறாங்க அப்போ ஒரு சேர் வந்து எயிட் தௌசண்ட் அப்போ ரெண்டு சேரு எயிட்டின் எயிட் தௌசண்ட் இன்டு டூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் பதினாறாயிரம் இப்போ இந்த ஒரு சோஃபாவுக்கும் ரெண்டு சேரோட விலையை கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் வருது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா கண்ணு இப்போ இந்த காம்போ ஆஃபர் பாருங்க ரெண்டு சேரும் ஒரு சோஃபா எவ்வளோ கொடுக்குறாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க அப்போ எது வந்து உங்களுக்கு லாபம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது உங்களுக்கு பரவாயில்லையா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது பரவாயில்லையா ஃபார்ட்டி தௌசண்ட் தானே அப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் தௌசண்ட் அந்த அமௌண்ட்லேருந்து இந்த காம்போ ஆஃபரை கழிச்சோம்னா மீதி இருக்கிறதா வந்து உங்களுக்கு கிடைச்ச லாபம் அப்போ ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கிது ஒட்டுக்கா சேர்ந்து வாங்கினா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சி வருது சரியா அதான் நம்ம யோசிச்சு வாங்குவோம் நெக்ஸ்ட் மேக்ஸ் ஃபாலோயிங் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா ப்ராஃபிட் லாபம் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னால் லாஸ் நட்டம் மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னால் டிஸ்கவுண்ட்டு குறித்த விலையிலேருந்து வித்த விலையை கழிச்சோம்னா தள்ளுபடி ஓகே நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால் அதுதான் வந்து என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்து வாங்கிய விலை அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிங்களே அதெல்லாம் சேர்த்து தான் என்னது காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை ஓகேவா வாக்கண்ணு ஸோ இதனாலையும் நான் போட்டிருக்கேன்ல அது எது வருதுன்னா இதுதான் வருது ஏதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் கொஷியின் எக்ஸ்பிளைன் யூர் ஆன்சர் வித் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் டு கெட் இயர் ப்ராஃபிட் விஷ் ஷுட் கீப் த காஸ்ட் ப்ரைஸ் கை கனால் உனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அந்த அடக்க விலையை அதிகமாக வச்சு விற்கணும் இல்லையா கண்ணு ப்ராஃபிட் கிடைக்கணுன்னா நீங்கள் குறித்து வைக்கிறீங்களா அந்த விலை அதை வந்து நீங்கள் அதிகமாக வச்சால் தான் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் இல்லையா கண்ணு அதான் நான் இங்கே எழுதுறோம் இஃப் வி நீட ப்ராஃபிட் வி இன்க்ரீஸ் த மார்க்கெட் மார்க்டு ப்ரைஸ் மார்க்டு ப்ரைஸ் தென் த காஸ்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ஒரிஜினல் விலையை விட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற விலை வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா கண்ணு அப்போ நம்ம தமிழ் என்ன எழுதலாம் நமக்கு லாபம் தேவைப்படுமானால் நம்ம என்ன பண்ணணும் அந்த குறித்த விலையை அடக்க விலையை விட அதிகமாக வைக்க வேண்டும் எதிர வேண்டிதான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வி கேன் பை எனி ப்ராடக்ட்ஸ் அபவ் எம்ஆர்பி கண்ணு எம்ஆர்பின்னு தெரியுமா உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் எம்ஆர்பின்னு ஒரு ரேட் வந்து போட்டிருப்பாங்க சரியாக்கன்னு அதை நாம் ஒன்றா எம்ஆர்பி ரேட்டுக்கே ஒரு சில கடையில் கொடுப்பாங்க ஒரு சில கடையில் எம்ஆர்பியை விட கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஹோல்சேல் கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா அந்த எம்ஆர்பி ரேட்டோட அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் எம்ஆர்பியை விட அதிகமான விலைக்கு நாம் வாங்கக்கூடாது அவங்க விற்கக்கூடாது சட்டப்படி தப்பு நீங்கள் வந்து ஐம்பது எம்ஆர்பியே ஐம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க அதை அவ்வளோதான் வைக்க முடியும் ஓகேவா கண்ணு அப்படி இருக்கும்போது நம்ம அதை விட அதிகமான விலைக்கு வாங்கலாமா அப்படின்னா வாங்கக்கூடாது ஓகேங்களா அது வந்து நம்மள நாமளே முட்டாளாக்கிற விஷயம் வாங்கக்கூடாது தப்பு அவங்க அப்படி சேல் பண்றேன்னு சொன்னா கூட நீங்க என்ன பண்ணணும் அதை திருப்பி பார்த்து ஏங்க இவ்வளோ தான் போட்டிருக்கு நீங்க எதுக்குங்க இவ்வளவு விலைக்கு விற்கிறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கணும் ஓகேவா அதெல்லாம் வந்து கன்யூமர் ரைட்ஸ் நுகர்வோரோட உரிமை நோ வி ஹாவ் டு செக் த எம்ஆர்பி ரேட் நோ நீட் டு கிவ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தென் எம்ஆர்பி எம்ஆர்பியை விட ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம் ஓகேவா நெக்ஸ்ட் இனிமேல் வந்து நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அதில் எம்ஆர்பின்னு போட்டிருப்பாங்க அதை நீங்கள் இனிமேல் பாருங்கள் சரிங்களா கண்ணே பார்த்துட்டு அவங்க என்ன பொருள் வில சொல்கிறாங்கன்றதை கவனிங்க ஓகேவா அவங்க அவங்களோட அதிகமாக சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும் ஏங்கண்ணா இவ்வளோதாங்கண்ணா எம்ஆர்பியே போட்டிருக்கு நீங்கள் ஏங்கண்ணா அதிகமான விலைக்கு விற்கிறேன்றீங்க அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வென் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் செல்லிங் ப்ரைஸ் லெஸ் தென் மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்டே இல்லை அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து விற்ற விலையை விட குறித்த விலை அதிகமாக இருக்குமா அப்படின்னா இதுவும் தப்பு இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் தென் த செல்லிங் ப்ரைஸ் அண்ட் த மார்க் ப்ரைஸ் ஆர் சேம் செல்லிங் ப்ரைஸும் மார்க்டு ப்ரைஸும் சேமாக தான் இருக்கும் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் நீங்கள் எந்த விலைக்கு குறித்த விலையோ அந்த விலைக்கு தானே விற்பீங்க டிஸ்கவுண்ட்னால்தான் குறச்சி கொடுப்பீங்க அப்படி இல்லைனா அதே வேலைக்கு தான் விற்பீங்க ஸோ போத்தார் சேம் ஓகேங்களா குறித்த விலையோ விற்பனை விலையோ சமம் ஓகேக்கண்ணா இந்த டேப்லெட் காலம் தான் நிறைய டேஷ் போர்ட் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் நான் அப்படியே சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இங்கே நம்ம லாஸு எம்பி இதெல்லாம் இல்லை டிஸ்கவுண்ட்லாம் இல்லை ஸோ Marked மார்க்டு ப்ரைஸ் சிபின்னா Cost Price. அதாவது அடக்க விலை இது விற்பனை விலை இது லாபம் இது நட்டம் இது வந்து குறித்த விலை இது தள்ளுபடி ஓகேங்க டிஸ்கவுண்ட் ஸோ ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வித்த விலையிலேருந்து வாங்கிய விலையை கழிக்கணும் ஸோ 600 minus மைனஸ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னு போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் ருப்பி சிக்ஸ்டி ஃபைவ் நெக்ஸ்ட் கொஷின் ஃபோர் டுவெண்ட்டியும் செல்லிங் ப்ரைஸும் இருக்குது லாஸ் என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலி நானூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டாங்கப்பா வாங்கிட்டு வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்றுட்டாங்க ஏதோ அவங்களுக்கு வந்து அவசர தேவை போல இவ்வளோ கம்மியான விலைக்கு சேல் பண்ணிட்டாங்க அப்போ எவ்வளோ நட்டோன்னு கேட்டால் என்ன பண்ணணும் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இதிலிருந்து நீங்கள் கழிக்கணும் அப்போ உங்கள் ஆன்சர் வந்து டூ ஃபிஃப்டி ஓகேவா வாக்கண்ணே தேர்ட் ஒன் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறது செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் ஓகேவா கண்ணு நமக்கு தெரியும் என்னென்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்டை கழிச்சிடணும் நம்ம தள்ளுபடின்னு சொன்னால் அந்த விலையை குறைச்சிட்டு தான் நம்ம விற்போம் இல்லைங்களா அப்போ இந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து இந்த டிஸ்கவுண்டை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை கிடைக்கும் அப்போ நைன் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அப்போ நீங்கள் விற்பனை விலை எவ்வளவு எட்நூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா ப்ராஃபிட்டாக ஆனால் ப்ராஃபிட் தான் ஏன்னா ரூபாய்க்கு தான் வாங்குனீங்க எட்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்போ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு எயிட் ஃபிஃப்டி மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஓகேங்களா நான் சொல்கிற லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்ணு கழித்தல் உங்களுக்கு போடுத்துருவீங்க ஈஸி சிம்பிளான கழித்தல் தான் சப்ராக்ஷன் போட்டுடலாம் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல செல்லிங் ப்ரைஸ் இருக்குது அப்புறமா மார்க்கு பிரைஸ் இருக்குது டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அவங்க ஒரு வேலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்டு மீதி விலைக்கு தான் விற்றுருப்பாங்க சரியா அப்போது அவங்களுக்கு தள்ளுபடி எவ்வளோன்னு தெரியணும்னா இந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து இந்த செல்லிங் ப்ரைஸை கழிக்கணும் குறித்த விலை கழித்தல் விற்பனை விலை அப்போ ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி சரிங்களா அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்ணு தள்ளுபடி நூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா புரியுதா ஓகே கண்ணா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா சிம்பிள் லாஜிக் தான் மனப்பாடம் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா பையார் ஸ்கொயர் அப்படி படிக்கிற மாதிரி இது தரவு பண்ண வேண்டாம் லாஜிக் புரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டோம் ஃபிஃப்த் ஒன்று செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க லாஸ் கொடுத்துட்டாங்க காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணுமா அப்போ பாருங்க கண்ணா அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா லட்டம் அப்படின்னாலே அப்போ என்ன அர்த்தம் வாங்கிய விலையை விட கம்மியான விலைக்கு தான் விற்றுருக்காங்க இல்லையா அப்போ அந்த வா அடக்க விலை தெரியணும் அப்படின்னா இந்த லாஸையும் இந்த செல்லிங் ப்ரைஸையும் கூட்டணும் செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் அதாவது நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் நான் முன்னாடி எழுதியிருப்பேன் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் அப்போது உனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் அந்த பக்கம் போகும்போது கூட்டில போயிடும் அடிஷன் எல் பிளஸ் எஸ்பி அப்போ நீங்கள் லாஸையும் அந்த செல்லிங் ப்ரைஸையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிரும் ஓகேங்களா கண்ணே சிக்ஸ்த்து ஒன் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் அடக்க விலை இருக்குது லாபம் இருக்குன்னா இது ரெண்டையும் கூட்டினா தானே விற்பனை விலை வரும் ஆமாம் தானே கண்ணு ஏன்னா அதிகமான விலைக்கு தானே விற்றுருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் கூட்டணும் ஓகேவா ஏன்னா இங்கேயும் அதே தான் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அதாவது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை அப்போ நமக்கு என்ன வேணும் இந்த செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா இந்த காஸ்ட்லேயே உங்களுக்கு அடிஷனில் போகும் ஸோ ரெண்டையும் கூட்டணும் உங்களோட ஆன்சர் நயன் செவன்டி ஒன் தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அப்ளையிங் த கிவன் ஆஃப் அ ரவி பாட்டிய லேப்டாப் வாட் இஸ் ஹி செல்லிங் ப்ரைஸ் கிஃப் வி வான்ஸ் டு ஆப்டைன் எ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அப் ரவின்றவர் என்ன பண்றாரு ஏதோ ஆஃபரில் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காரு சரியா கண்ணு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அவர் அதை ஒரு ஐயாயிரரூவா லாபத்துக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு வாங்கிட்டு நம்ம இன்னும் லாபத்துக்கு விற்கலாம்னு நினைக்கிறாரு எவ்வளோ ரூபா லாபத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபத்துக்கு அப்போ அவர் என்ன அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க முதல்ல அவர் எந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம் அது இந்த பிக்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்ணு இங்கே பாருங்க இந்த பிக்சர்ல எவ்வளோ போட்டிருக்குன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு போட்டிருக்கு இங்கே ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இன்னைக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூவா குறையும் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏபிசி பேங்க் கார்டு ஏதோ ஒரு பேங்க்கு அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஆயிரத்தி நூறுரூபா வந்துட்டு குறையும்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ உங்களுக்கு தள்ளுபடி எவ்வளோ கொடுக்குறாங்க இங்கே ஒரு ரெண்டாயிரரூவா இங்கே ஒரு ஆயிரத்தி நூறுரூவா மொத்தமாக மூவாயிரத்தி நூறுரூவா வந்து தள்ளுபடியே கொடுக்குறாங்க புரியுதாக்கண்ணு இது ரெண்டுமே வந்துட்டு தள்ளுபடி தான் அப்போ இது நீங்கள் கூட்டணும் மூவாயிரத்தி நூறுரூபா இது உங்களுக்கு தள்ளுபடி ஓகேவா அப்போ அவங்க போட்டிருக்க அமௌண்ட் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் நான் ரிடக்ஷன் போட்டிருக்கேன் தள்ளுபடினு கூட வச்சுக்கோங்க டிஸ்கவுண்ட் ஓகேவா எவ்வளவு இந்த மூவாயிரத்து நூறு கழிச்சிங்கன்னா அப்போ நீங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருக்கீங்க ஓகேவா இது ஆக்சுவலி டிஸ்கவுண்ட்னு வச்சுக்கோங்க தள்ளுபடின்னு வச்சுக்கோங்க ஓகேவா இவ்வளவு குறைச்சிருக்காங்க ஸோ எவ்வளவு வருதுக்குன்னு காஸ்ட் ப்ரைஸ் அந்த லேப்டாப்பை நீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு வாங்கிருக்கீங்க ஆனா அவர் என்ன பிளான் பண்ணாரு ஐயாயிரம் ரூபாய் லாபத்துக்கு நான் விற்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா அப்ப நீ என்ன பண்ணணும் செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம் இங்கே நான் பார்த்தேன் அதேதான் செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா இந்த ப்ராஃபிட்டையும் காஸ்ட் ப்ரைஸையும் கூட்டணும் இல்லையா இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இதோட ப்ராஃபிட் ஐயாயிரம் ரெண்டையும் கூட்டணும் அப்போ என்ன வருது காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் கூட்டினா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்போ அந்த ரவின்றவர் எவ்வளோ ரூபாய்க்கு லேப்டாப்பை வந்து வித்திருப்பாருனா

அவர் என்ன விற்கும் விற்கும்போது ஐம்பது பேக்கெட்டை பதினோரு ரூபாய்க்கும் மீதி பேக்கெட்டு ரிமைனிங் பேக்கெட்ஸை ரூபாய்க்கும் விற்கிறாரு ஒரு பேக்கெட் ஆறு ரூபான்னு விற்கிறாரு அப்போ அவருக்கு லாபமா நட்டமானு கேட்குறாங்க சரி சரிக்கண்ணா முதல்ல நாம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம் இரநூத்தம்பது பிஸ்கட் பேக்கெட்டு ஒரு பேக்கெட் எட்டு ரூபான்னு வாங்குறாரா அப்போ டூ ஃபிஃப்டி இன்டூ எயிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா பெருக்குன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவள் மொத்தமாக அந்த இரநூத்தம்பது பேக்கெட்டையும் அவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினாரு சரியா செல்லிங் ப்ரைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க ஐம்பது பேக்கெட்டு பதினோரு ரூபாய்க்கு வித்துட்டாரு ஃபிஃப்டி இன்டூ லெவன் ரிமைனிங் ரிமைனிங்காக என்ன அர்த்தம் அந்த இரநூத்தி ஐம்பதில் ஐம்பதை கழிச்சிடணும் அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் மீதி எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும் கிடைக்கும் இல்லைங்களா அப்போ டூ ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அப்போ இந்த இரநூறு பேக்கெட்டை வெறும் ஆறு ரூபாய்க்கு தாங்க விற்றுருக்காரு டூ ஹண்ட்ரட் இன்டூ சிக்ஸ் ஓகேவா இரநூறு பேக்கெட்டை ஆறு ரூபாய்க்கு வித்தார் அப்போ ரெண்டையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணி பார்க்கணும் இங்கே லெவன் இன்டூ ஃபிஃப்டி வந்து 550, ஃபிஃப்டி இங்கே டூ ஹண்ட்ரட் வந்து 1200, டூ ஹண்ட்ரட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி விற்றுக்காரு ஆனால் வாங்கின விலையே ரெண்டாயிரம் ரூபா வித்தது ஆயிரத்தி வா, ஐம்பது ரூபா அப்போ கண்டிப்பா ப்ராஃபிட்டா லாஸ் தான் இல்லைங்களா அப்போ லாஸ் IS ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அடக்க விலை கழித்தல் விற்பனை விலை கழிச்சிங்கன்னா அவருக்கு எவ்வளோ லாஸ் இரநூத்தம்பது ரூபா லாஸ் கண்ணு இரநூத்தம்பது ரூபா அவருக்கு நட்டம் ஓகே அவ்வளோதான் இந்த லாபநட்டம் ப்ராஃபிட் லாஸ் முடிஞ்சுது வி ஆர் கமிங் டு நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் தேர்ட்டீன் ஜாமின்ரி ஓகேவா ஈச் ஆங்கிள் ஆஃப் அண்ட் ஈக்வல் ஏற்றல் ஆங்கிள் கண்ணு ஈக்வல் ட்ரை ட்ரைஆங்கிள்னா மூணு சைடும் சமமாக இருக்கும் ஓகேவா மூணு சைடுமே சேமாக இருக்கும் சரியா ஆக்சுவலாக சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் அதாவது சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ட்ரைஆங்கிள்னா எப்படி இருக்குமா கண்ணு அப்போது இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் இந்த மூணு ஆங்கிளையும் கூட்டினா உங்களுக்கு ஒன் எயிட்டி டிகிரி தான் வரணும் இது ரூலு sum of the three angles is equal to 180 triangle முக்கோணத்துல மூணு கோணங்களோட கூடுதல் 180 தான் சரிங்களா அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஆங்கிள் each angle ஆர் ஈக்வலேட்டல் அப்படின்னா என்ன பண்ணுவோம் 180 by 3 போட்டு பாருங்க சிக்ஸ்டி டிகிரி ஓகேவா அப்போ உங்க ஆன்சர் அறுபது டிகிரி சிக்ஸ்டி அடுத்தது சம் ஆஃப் த லென்த் ஆஃப் எனி டூ sides ஆஃப் a triangle இஸ் ஆல்வேஸ் dash த length of த தேர்ட் சைட் இப்போ ஒரு மூணு சைடு இருக்கும் இங்கே ஒரு இங்கே ஒரு அளவு இருக்கும் மேபி டூன்னு வச்சுக்கோங்க இங்கே த்ரீன்னு வச்சுக்கோங்க இங்கே ஃபைவ் இப்படி மூணு அளவு இருக்கும் சரியா கண்ணு அப்போது ரெண்டு அளவை கூட்டினா இப்போ இங்கே வந்து ஃபோர்னு வச்சுக்கலாம் ரெண்டு அளவை கூட்டினா அது வந்து தேர்ட் சைடோட எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென்னா இருக்கும் ஓகேவா பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்குது சும்மா என்ன சொல்லிடுறேன் இப்போ டூ த்ரீ இந்த இருக்கிறதுலே சின்ன அளவு ரெண்டையும் கூட்டணும்னா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவா அது வந்து ஃபோரை விட கிரேட்டராக இருக்கும் தேர்ட் சைடை விட ஓகேவா அப்போ இங்கே ஆன்சர் கிரேட்டர் தேன் பெரியது நெக்ஸ்ட் இஃப் டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரைங்குளார் செவன் அண்ட் சிக்ஸ் தென் த தேர்ட் சைட் அப்படின்னா தேர்ட் சைடு என்னவா இருக்கணும் நான் இப்போ சொன்னேன் என்ன சொன்னேன்னா சின்ன அளவு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அதோட கூடுதல் தொகை வந்து மூணாவதை விட பெருசாக இருக்கும்னு சொன்னேன்னா அப்போ இங்கே செவன் பிளஸ் சிக்ஸ் என்னது தேர்ட்டீன் இல்லையா அப்போ அந்த தேர்ட்டுறது எதை விட இந்த இந்த அளவு பெருசாக இருக்கணும் அப்போ நம்ம எது எடுக்கலாம் டென் எடுக்கலாம் இல்லைங்களா ஒன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது அதை எடுக்க வேண்டாம் அப்போ நம்ம என்ன எடுக்கலாம் டென் எடுக்கலாம் அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் கொடுத்துருக்க ரெண்டளவை கூட்டுறோம் கூட்டிட்டு அந்த நம்பர் பெருசாக இருக்கணும் நீ கூட்டின நம்பர் நம்ம ஆட் பண்ண நம்பர் வந்து பெருசாக இருக்கணும் அதை விட ஸ்மாலர் நம்பர் எது எடுக்கலான்னா டென் சென்டிமீட்டர் அப்போ உங்களோட ஆன்சர் வந்து பி ஓகே நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கே நாட் பி த மெஷர் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரை ஆங்கிள் இதில் எந்த இது வந்து ட்ரை ட்ரைஆங்கிளை உருவாக்காதுன்னு கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரூல் சொல்லிட்டேன் த்ரீஸ்ங்கிஸ் மூணு ஆங்கிளையும் கூட்டினா நூற்றி எண்பது தான் வரணும் இல்லையா அப்போ இதை கூட்டினா ஒன் எயிட்டி வருது ஆனால் செகண்டை கூட்டினா ஒன் எயிட்டி வருது எப்படி வரக்கூடாது இல்லையா அப்போ அவங்க கெனாட் எதுவும் உருவாக்காதுன்னா பி தான் உருவாக்காது இதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி வருது ஓகேவா நெக்ஸ்ட் இனிய ரைட் ஆங்கிள் இனிய right triangle, one angle is 65, then the other angle. ரைட் right triangleன்னு குடுத்தாலே, அப்பா, சியோரா, ஒரு சைடு 19 அர்த்தம் அதாவது இப்படி வரும் figure. இப்படி ஒரு L shapeல வரும். இந்த angle வந்து கண்டிப்பா 90 டிகிரி தான். அப்போ இன்னொரு சைடு சிக்ஸ்டி ஃபைவ்னு கொடுத்துட்டாங்களா இப்போ இங்கே சிக்ஸ்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு ரூல்ஸ் தெரியும் சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரை ஆங்கிள் ஒன் எயிட்டி மூணு ஆங்கிளையும் கூட்டினா நூற்றி எண்பது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த நயன்ட்டியையும் அந்த சிக்ஸ்டி ஃபைவையும் கூட்டிட்டு ஒன் எயிட்லேருந்து கழிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ நயன்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அது நீங்கள் வந்து ஒன் எயிட்லேருந்து கழிச்சா உங்களுக்கு என்ன வருதுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வருது அப்போ உங்கள் ஆன்சர் வந்து டி டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆன்சர் கொஷின் மேட்ச்சு சம் ஆஃப் த்ரீங்க ட்ரைஆங்கிள் ஒன் எயிட்டி ஓகேவா மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது ட்ரை ஆங்கிள் ஹாஸ் ரைட் ஆங்கிள்னா அதை நம்ம எப்படி சொல்லணும் ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் ஓகேவா செங்கோணம் முக்கோணம் ஆல் த சைட்ஸ் ஆஃப் ட்ரை ஆங்கிள் ஆர் ஈக்குவல் எல்லா சைட்ஸும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஈக்வல் ஏற்ற சம பக்க முக்கோணம்னு சொல்லணும் ஓகேங்களா சமம்

மூணு சைடும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கெலன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் அல்லது அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம் சரிங்களா கண்ணு இதுதான் வந்து இந்த முக்கோணத்தின் வகைகள் ஆக்சுவலாக ஆங்கிள்ஸை வச்சு த்ரீ டைப்ஸாக சொல்லலாம் சைட்ஸை வச்சு த்ரீ டைப்ஸாக நான் சொல்லலாம் ஓகேங்களா கண்ணு ஓகே நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் வந்துட்டோம் in த பிளாங்க்ஸ் வித் appropriate triangles யூஸிங் த நேம்ஸ் ஆஃப் த triangles கிவன் பிலோ இதை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நேம் எழுதணும் நான் தமிழ்லையே சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு கூட நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ அங்கே பாருங்கள் கண்ணா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாலே நான் வந்து செங்கோண முக்கோணம்னு சொன்னேன்னா ரைட் ட்ரையாங்கல்னு சொன்னேன்னா அப்போ இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்போ ரைட் உறுதி உறுதியாயிருச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த அளவும் இந்த அளவும் சமம்னு அர்த்தம் புரியுதா இப்படி கோடு போட்டா என்ன அர்த்தம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் அப்ப ரெண்டு பக்கம் சமம்னா இரு சம பக்கம் செங்கோணம் முக்கோணம் தமிழ் என்ன எழுதுவீங்க இரு சம பக்க செங்கோணம் முக்கோணம்னு எழுதுவீங்க இங்கிலீஷ்ல ஐசோசிலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் ஓகேவா ஐசோசிலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் ஓகே பீக் வந்துட்டோம் இப்ப பாருங்க இங்க ஆங்கிள்லாம் எதுவுமே இல்ல பட் ரெண்டு சைடு இப்படி கோடு கொடுத்தாங்க நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் என்ன சொன்னேன் ரெண்டு சைடு கோடு கொடுத்தா இதுவும் இதுவும் சமம்னு சொன்னா அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் ஐசோசலஸ் நான் இங்க எடுத்துருக்க சூஸ்ல இருந்து எடுத்து எழுதணுமா இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி விரிஞ்சிட்டு போகுது இப்படி விரிஞ்சிட்டு போனா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் விரிகோணம் ஓகேவா அப்போது தமிழ்ல வந்து இது இருசம பக்க விரிகோண முக்கோணம் இங்கிலீஷ்ல ஐசோசிலஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ஆங்கிள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இங்கே கரெக்டாக இப்படி வந்துருச்சு இப்படி ஒரு பாக்ஸ் வந்தாலே அது ரைட் ஆங்கிள் இல்லைங்களா ரைட் ஆங்கிள் ட்ரைங்கிள் தான் பட் ஆனால் இங்கே கோடெல்லாம் எதுவுமே இல்லை அப்போ என்ன அர்த்தம் மூணு பக்கமும் வெவ்வேறு விதமா இருக்கு இல்லையா அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோன்னா அசம பக்க செங்கோணம் முக்கோணம்னு தமிழில் சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸ்கெலன் ரைட் ட்ரையாங்கல்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கே பாருங்க கண்ணு இங்கே மூணு சைடு இப்படி கோடு கொடுத்தாங்களா ரெண்டு கொடுத்தா ரெண்டு சைடு சமம் மூணு சைடும் கொடுத்தா மூணு சைடுமே சமம்னு அர்த்தம் மூணு சைடும் ஒரே அளவு தான் இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே டூனா இங்கேயும் டூ இங்கேயும் டூ அப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல் அதாவது சம பக்க முக்கோணம் ஓகேவா ஓகே கண்ணா இப்போ நம்ம டைப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நேம் த வெர்டிசஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரைஆங்கிள் ஓகேவா ஒரு ட்ரைங்கிள்கு எது எட்டுனா முனைகள் இது சைட்ஸ்னா பக்கங்கள் ஆங்கிள்ஸ்னா கோணங்கள் ஃபர்ஸ்ட்டு வர்த்திக்ஸ் வந்திருக்கோம் ஓகேவா வர்டிக்ஸ் எப்படி போடுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ இந்த பி இந்த சி இதுதான் அதாவது மூன்று முனை இது ஒரு கார்னர் இது ஒரு இது ஒரு முனை இது ஒரு முனை இது ஒரு முனை இல்லையா அப்போ ஏபிசின்னு எழுதணும் இங்கே ஓகேவா தமிழ்லேயே இதை தான் கண்ணு இங்கே இதை மட்டும் எழுதி அப்படியே பார்த்து எழுதுறீங்க சைட்ஸ் அப்படின்னா இது ஒரு சைடு இது ஒரு சைடு இது ஒரு சைடு அப்போ ஏபி ஏசி ஏபி இப்படி ஒரு பார் போட்டுக்கோங்க கோட்டு துண்டுன்னு அர்த்தம் ஓகே வேணா நடத்துறது கோட்டு துண்டு ஏசி ஏசின்னு போட்டாலும் கரெக்டு தான் சிஏன்னு போட்டாலும் கரெக்டு தான் ஆங்கிள்ஸ் வந்து ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி நான் ஈஸியாக இருக்கணும்னு இப்படி போட்டேன் இதை நம்ம ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி சின்னு சொல்லலாம் இன்னொன்று எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் ஏபிசி அப்படின்னு எழுதலாம் ஆங்கிள் பிசிஏ அப்படின்னு எழுதலாம் அடுத்தது ஆங்கிள் ஏசிபி அப்படி எழுதலாம் ஓகேவா ஏசிபி அப்படின்னு எழுதலாம் சரிங்களா கண்ணு இப்படி எழுதினாலும் இல்லை பிஏசின்னு எழுதணும் அதாவது இந்த இருக்கிறது தான் வந்து ஆங்கிள் ஆங்கிள் ஏவாக நம்ம பிஏசின்னு எழுதலாம் அதே மாதிரி ஆங்கிள் சிக்கு பிசிஏன்னு எழுதலாம் ஆங்கிள் பிக்கு ஏபிசின்னு எழுதலாம் நம்ம ஈஸியாக இப்படி எழுதுனாலே கரெக்டாக தான் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சின்னு ஓகேங்களா கோணங்கள் அது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம் கிளாசிஃபை த கிவன் ட்ரைஸ் பேஸ்ட் ஆன் இட் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் நம்ம ஆல்ரெடி தெளிவாயிட்டோம் இப்போ வந்து நான் நிறைய டைம் முக்கோணங்களோட வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா அப்போ இதை வச்சு எழுதிடலாம் இங்க பாருங்க ரெண்டு சைடு சேமாக இருக்கா அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம் இருசம பக்க முக்கோணம்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம் அவ்வளோதான் இங்க பாருங்க மூணு சைடும் வெவ்வேறு நம்பர் இருக்கா அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்லையாங்கிள் இங்கே பாருங்க மூணு ஆங்கிளும் சேமா இருக்கா அப்போ நம்ம சொல்லலாம் சொல்லுதான் ட்ரை ட்ரைஆங்கிள் அதாவது சமபக்க முக்கோணம் இங்கே பாருங்கள் ஒரு நைன்டி டிகிரி வந்துச்சு இப்படி நைன்ட்டி வந்தாலே செங்கோண முக்கோணம் இல்லையா அப்போ நம்ம என்ன எழுதலாம் ரைட் ஆங்கிள் ட்ரைங்கிள் அதாவது செங்கோண முக்கோணம் கண்ணு அவ்வளோதான் கிளியரா இருக்கு இல்லையா இந்த முக்கோணு டைஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க டென்த் கொஸ்டின் வந்துவிட்டோம் சே வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எக்ஸ்பிளைன் அண்ட் கிவ் அண்ட் எக்ஸாம்பிள் நம்ம கீழே போட்டிருக்கிறது உண்மையா பொய்யான்னு கேட்குறாங்க ஏ ட்ரையாங்கிள் கேன் பீ ஃபார்ம்ட் த்ரோ 3 பாயிண்ட்ஸ் விச்ச ஆர் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் கண்ணுங்க பாருங்க ஒரு இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல மூணு புள்ளி இருந்தா ட்ரையாங்கிள் உருவாகுமா முக்கோணம் உருவாகுமா கண்டிப்பா ஒரு புள்ளியாவது தள்ளி தான் இருக்கணும் அட்லீஸ்ட் least இங்க தான் வந்து ஒரு முக்கோணம் உருவாகும் மூணு புள்ளி இப்படி நேரா இருந்தா உருவாகாது தவறு இல்லையா சோ இதுக்கு நாம என்ன எழுதுறோம் ஃபால்ஸ் ரீசன் கேக்குறாங்க இல்லையா ஏ க்ளோஸ்டு ஃபிகர் ஃபார்ம்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ் அதாவது மூணு கோடு துண்டுகள் இருக்கணும்

ஒன்று குட்டியாக இருக்கலாம் இன்னொன்று பெருசாக கூட இருக்கலாம் ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா இதுதான் வந்து சேமாக இருக்கணும் ஓகேவா கண்ணே அதுக்கு இங்கே நான் எழுதிருக்கோம் பாருங்கள் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ செட் ஆஃப் பேரலர் லைன்ஸ் ஆல்வேஸ் ரிமைண்ட் த சேம் இந்த பேரல லைனுக்கும் இந்த பேரல லைனுக்கும் இடையில உள்ள அந்த கேப் தான் வந்து சேமாக இருக்கணுமே ஒழிய இது சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை இதுதான் ரீசன் இந்த பிக்சரை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க

நெக்ஸ்ட்டு அண்ணா லெவன் கேன் யூ டிராய ட்ரை ஆங்கிள் வித் த ஃபாலோயிங் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் நான் ரெண்டுக்குமே எங்கேயே ஆன்சர் எழுதிட்டேன் அதுக்கு அதுக்காக எக்ஸ்ப்ளேஷனும் கொடுத்துட்டேங்கண்ணா நீங்கள் பார்த்துருங்க இந்த சைட்ஸ் ஆர் செவன் எயிட் நயன் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இருக்கிறதுலையே சின்ன ரெண்டு அளவை எடுத்து கூட்டி பாருங்க அந்த கூட்டல் அமௌண்ட் வந்துட்டு இந்த மூணாவது சைடை விட பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுன்னு சொன்னேன்னா இந்த மூணில் சின்னது எது செவனும் எயிட்டும் இல்லையா அப்போ செவனை எயிட்டையும் எடுத்து ஆட் பண்ணுங்கள் செவன் பிளஸ் எய்ட் ஃபிஃப்டீன் அது வந்து நயனோட விட பெருசாக இருக்கா அப்போ கண்டிப்பாக ஒரு ட்ரைங்கல் ஃபார்ம் ஆகும் ஓகேவா இதுக்கு ரீசன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஷ்னுக்குரிய ஆன்சர் சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் ஆஃப் இ ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைட் ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு தமிழை சொல்லணுன்னா கொடுக்கப்பட்ட அளவுகளில் இரண்டு சிறிய அளவுகளின் கூடுதல் மதிப்பு மூன்றாவது பக்கத்தின் மதிப்பை விட பெரியதாக இருப்பதால் இதனால் என்ன ஆகும் முக்கோணத்தை உருவாக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்கக்கண்ணா நயன்டி நயன்டி ஜீரோ டிகிரின்னு கொடுத்துருவாங்க இங்கே சரியா இதுக்கு வந்து கண்ணு நம்மளால் ஆங்கிள் உருவாக்க முடியாது ஏன் அப்படின்னா நான் இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக நைன்ட்டினா என்ன சொன்னேன் நான் எல்டி மாதிரி வரணுன்னா அப்போ நைன்ட்டினா இங்கே ஒரு நயன்ட்டி இங்கே ஒரு நைன்ட்டி ஓகேவா இங்கே ஒரு நைன்ட்டி இருக்குது இங்கே ஒரு நைன்ட்டி இருக்குது அப்போ இங்கே என்ன பண்ண முடியும் ஜீரோ டிகிரி இப்படி தான் வச்சுக்கோங்களேன் ஜீரோ டிகிரி இவ்வளோ தான் ஓகேவா அப்படின்னா நம்ம எப்படி இது ஒரு ட்ரை ஆங்கிலா இது இது ஒரு ட்ரை ஆங்கிலாக ஃபார்ம் இருக்கா இல்லை அப்போ உருவாக்க முடியாது ஓகேங்களா வி நீட் த்ரீ ஆங்கிள்ஸ் டு ஃபார்ம் அ ட்ரைங்கிள் இந்த இடத்துல ஜீரோவாக இருந்தால் உருவாக்க முடியாது வி நீட் த்ரீ ஆங்கிள்ஸ் டு ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் ஹியர் ஒன்லி டூ ஆங்கிள்ஸ் கிவன் ஸோ குட் நாட் ஃபார்ம் ட்ரைங்கிள் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டு மூணாவது ஜீரோன்னு கொடுத்ததுனால ஃபிகர் வந்து எப்படி வரும் இப்படி தான் வரும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது ஓகேவா ஸோ வி மஸ்ட் நீ நமக்கு மூன்று கோணங்களின் அளவுகள் கொடுக்கப்பட்டால் தான் நம்மளால் ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியும் எழுதிக்கோங்க ஓகேவா புரியுதா கண்ணு இதுதான் வந்து அந்த ரீசன் வி நீட் த்ரீ ஆங்கிள்ஸ் டூ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ட்ரைங்கல் கிவன்ட் ஃபார்ம் ட்ரை ஆங்கிள் உருவாக்க முடியாது நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி பர்பண்டிக்குலர் லைன்ஸ் கேன் பி டு எ ஸ்ட்ரைட் லைன் டுஎம் இந்த எல்லம்க்கு பெர்பண்டிக்குலர் லைன் போடணும் அப்படின்னா எத்தனை போடலான்னு கேட்குறாங்க ஒரு பர்பன்டிக்குலர் லைன் தான் போட முடியும் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக தானே கண்டு வரணும் நீங்கள் இப்படி ஃபுல்லாக கூட லென்த்தாக போட்டாலுமே ஒன்லி ஒன் லைன் வி கேன் ட்ரான் அப்போ ஒன் பெர்பண்டிகுலர் லைன் கேன் பி ட்ரான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இஸ் இட் பாசிபிள் டு ட்ரா பர்பண்டிகுலர் லைன் வித் அவுட் யூசிங் செட் ஸ்கொயர் இஃப் யஸ் எக்ஸ்பிளைன் ஹவு கண்ணு அந்த செட் ஸ்கொயர் அப்படின்னா அவங்களோட ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கும் கண்ணா ஒரு முக்கோணம் மாட்டுமே இருக்கும் ஆனால் நைன்டி டிகிரியாக இருக்கும் இப்படி இருக்கும் அந்த செட் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கண்ண ரெண்டு இருக்கும் ரெண்டு செட் ஸ்கொயர் இருக்கும் அதை வச்சு தான் இந்த பர்பண்டிகுலர் லைனை டிரா பண்ணுவாங்க ஓகேவா ஸோ செட் ஸ்கொயர் இல்லாமல் நம்மளால் வரைய முடியுமா அப்படின்னா முடியாது நோ வித்தவுட் யூஸிங் செட் ஸ்கொயர் வி குடின் ட்ரா பர்பண்டிகுலர் லைன் பேரல் லைனும் ட்ரா பண்ண முடியாது பர்பண்டிகுலர் லைனும் ட்ரா பண்ண முடியாது வி நீட் கண்டிப்பாக நமக்கு செட் ஸ்கொயர் தேவை நெக்ஸ்ட் இஃப் த ட்ரெயின் ட்ராக்ஸ் ஆர் நாட் பேரலல் தென் இஸ் இட் பாசிபிள் டு ட்ரைவ் அ ட்ரைன் ஆன் த ட்ராக் வை கண்ணு உங்களுக்கு ட்ரெயின் ட்ராக் பார்த்துருக்கீங்களா ரயில்வே தண்டவாளம் ரயில் எதில் போகும் தண்டவாளத்தில் போகும் இல்லையா அந்த தண்டவாளம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரல் லைன் கூடிய எக்ஸாம்பிள் தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் தெக்கா வந்து இரும்பு கம்பி போட்டிருப்பாங்க அந்த ட்ரெயினோட சக்கரம் வந்து அதுக்குள்ளே தான் பூந்து போகும் சரியா இது ரெண்டுக்கும் உள்ள கேப் வந்து சேமாக இருக்கணும் இது பேரலாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ரயில் கரெக்டாக போகும் ஏன்னா சில சமயம் வந்து ரயில் தரம் புரண்டது அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் பார்க்குறீங்களா அப்போ என்னென்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வளைவு இருந்தால் தான் என்ன ஆகிடுனா அப்படி தள்ளி போய் தரம் புருண்டு தலைகீழாக விழுந்துற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கணும் ரயில் போகணும்னா பேரலாக தான் இருக்கணும் இணையாக தான் இருக்கணும் சரிங்களா அப்போ ரீசன் நாட் பேரலாக இருந்துச்சுன்னா இணையா இல்லைன்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்குறாங்க நோ த ட்ரெயின் ட்ராக்ஸ் ஆர் மஸ்ட் பி பேரலல் கண்டிப்பாக பேரலாக இருக்கணும் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ராக்ஸ் ஆல்வேஸ் ரிமைண்ட் த சேம் ரெண்டு ட்ராக் தண்டவாளத்தில் ட்ராக் இருக்கு இல்லைங்களா அது அந்த இது வந்துட்டு சேமாக தான் இருக்கணும் அதர்வைஸ் இட் வில் மீட் எக்ஸ் ஆக்சிடென்ட் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும் விபத்து ஏற்படும் ஆக்சிடென்ட் ஆகிடும் சரிங்களா கண்ணு ஸோ வந்து நாட் பேரலல் கிடையாது மஸ்ட் பி பேரல் கண்டிப்பாக இணையாக இருக்கணும் நிவேதிதா மேக்ஸ் ஏ கைட் வித் ஸ்டிக்ஸ் ஆர் ஷோன் இன் த ஃபிகர் வேர் ஹீ ஹேஸ் டு ஃபிக்ஸ் அனதர் ஸ்டிக் வை கண்ணு பட்டம் பார்த்துருக்கீங்களா எப்படி விடுவாங்கன்னு ஒரு ஈக்மாத் குச்சி வச்சு ஒரு பேப்பர்ல இந்த பக்கம் இப்படி ஒட்டுவாங்க இந்த பக்கம் இப்படி ஒட்டுவாங்க அப்புறம் வாழெல்லாம் போடுவாங்க இல்லையா அப்படி இருந்தால் தான் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகி அது நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக பறக்கவும் கூடும் சரிங்களா ஸோ அப்போ எங்க டிரா பண்ணணும் எங்க பிக்ஸ் இங்கே தான் நான் தான் இது பென்சிலை டிரா பண்ணியிருக்கேன் இந்த லைன் வந்து நான் வரைஞ்சது அவங்க கொடுக்கல இந்த மாதிரி நீங்களும் பென்சிலை டிரா பண்ணிக்கோங்க அப்படினா என்னன்னா ஃபிக்ஸ் இன் எல்வோ இது என்னது எல்வோ இல்லைங்களா எம்என் பர்பண்டிகுலர் டு

டூ ப்ளஸ் த்ரீ இன் ஃபோர் ஓகேவா அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு டூ ப்ளஸ் த்ரீயை ப்ராக்கெட் உள்ள போட்டுடணும் அதுக்கப்புறம் இன்டூ ஃபோர் பெருக்கல் நான்கு ஓகேவா இது ஒரு சைடு இதை மறுபடியும் ஹோல் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும் இங்கே சென்டர் நடுவில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கா அப்போ நீங்களும் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் நம்ம கழிக்கணுன்றது அர்த்தம் ஓகேவா அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இங்கே ப்ளஸ் சிம்பில் தான் இருக்குது ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்

பிளஸ் ஃபைவ் நயன் பிளஸ் ஃபைவ் இன்டூ நயன் மைனஸ் ஃபைவ் அப்போ பாருங்க நயன் பிளஸ் 5 இன்டூ நயன் மைனஸ் ஃபைவ் நெக்ஸ்ட் த ட்ரீ டயக்ராம் ஆஃப் எயிட் இன்டூ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் இவங்க போட்டிருக்கிறது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்க 8 into ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அப்போ இதுதான் வருது ஓகேவா மீதியெல்லாம் வரல வேணாம் செக் பண்ணி பாருங்கள் த ட்ரீ டயக் ஆஃப் சிக்ஸ் பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் 6 டென் மைனஸ் சாரி சிக்ஸ் டென் மைனஸ் இங்க இருக்கு பாருங்க, 6 ப்ளஸ் டென் மைனஸ் 5, டென் மைனஸ் ஃபைவ் ம ப்ளஸ் சிக்ஸ் அப்போ உங்களோட ஆன்சர் வந்து இதுதான் வரும் ஓகேங்களா ஓகேக்காண்ணா நெக்ஸ்ட்டு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது நமக்கு தனியா தெரியினும் அப்போ டென் மைனஸ் ஃபைவ் ஒன்று அப்புறம் ப்ளஸ் சிக்ஸு ரைட்டு மிஸ்ஸிங் நம்பர் இந்த ட்ரீ டயக்ராம் செவன் இன்டூ எயிட் மைனஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இது இன்டூனா இந்த இடத்துல என்ன 7 இங்கே செவனும் இங்கே எயிட்டும் போடணும் செவன் 8 minus 5 அப்ப இங்க அப்ப நீங்க ஃபைவ் போடணும் ஓகேவா புரியுதா கண்ணு ரொம்ப ஈஸி தான் வித் நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கிவன் ட்ரீ டயக்ராம் இவங்க கொடுத்துருக்க டயக்ராமுக்கு நீங்க இந்த மாதிரி எழுதணுமா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது ஒரு பாகம் இது ஒரு பாகம் இந்த மிட் இருக்கிறது சென்டர்னு சொல்லுன்னா அப்போ இங்கே ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இதை நீங்க தனியா ஒரு ப்ராக்கெட்ல எழுதிக்கணும் ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னு இது இடது பக்கம் ஓகேவா இங்க என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னா டிவிஷன் சிம்பிள் இருக்கு டிவிஷன் வகுத்தல் வகுத்தல் குறி அப்புறம் இன்சைட் வாங்க த்ரீ இன்டு டூ மைனஸ் த்ரீ இப்படி எழுதணும் த்ரீ இன்டு டூ மூன்று பெருக்கல் இரண்டு ஒரு ப்ராக்கெட்ல எழுதிட்டு கழித்தல் மூன்று ஓகேவா இதோ ஒரு பிராக்கெட்ல எழுதணும் பை த்ரீ இன்டு டூ மைனஸ் த்ரீ இந்த ப்ராக்கெட்லாம் போட மறந்தான் ஆன்சரே மாறிடும் இந்த மாதிரி தான் போடணும் உள்ள ஒரு ப்ராக்கெட் வெளியே ஒரு பிராக்கெட் ஓகேவா இன்சைட் ப்ராக்கெட் அவுட் சைட் ஹோல் பிராக்கெட் கன்வெர்ட் த கிவன் ட்ரீ எக்ஸ்பிரஷன்ராம் இந்த நியூமரிக்கலுக்கு நீயா ஒரு ட்ரீ டயக்ராம் ட்ராப் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க நான் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கணும் மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் ஓகேங்களா இங்கெல்லாம் கொடுத்துருவாங்கன்னா கண்ணு அந்த மாதிரி நம்ம டிரா பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் எயிட் இன்டூ த்ரீ அதனால் இங்கே எயிட்டு இங்கே த்ரீ இங்கே பெருக்கல் போட்டாச்சு ப்ளஸ் டூ அதனால் கூட்டல் இரண்டு இது ஒரு பக்கம் முடிஞ்சுதா நடுவில் என்ன இருக்குது பெருக்கல் கூடி இருக்கா இதை நீங்கள் சென்டரில் போடணும் இங்கெல்லாம் சென்டர் இருக்கு அந்த மாதிரி இந்த சென்டர்லேயும் நீங்கள் ப்ராடக்ட் போட்டுக்கணும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இப்போ இந்த சைடு பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்போது சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஓகேவா இதுதான் கண்ணு இதை வரையிறது ஓகேவா கண்ணு நெக்ஸ்ட் ரைட் த மிஸ்ஸிங் ஆப்ரேஷ் ஆப்ரேட்டர்ஸ் இந்த த்ரீ டயக்ராம் இங்கே நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த ஆப்ரேட்டர் நீங்கள் போடணுமா எயிட் டிவைடட் பை டூவா அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன போடணும் வகுத்தல் குறி போடணும் எயிட் டிவைடட் பை டூ உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இன்சைட் முடிஞ்சுதா சென்டரில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நடுவில் நீங்கள் என்ன போடணும் கூட்டல் குறி இந்த இடத்துல போட்டுக்கணும் எவனால் நீங்கள் இது மாதிரி இங்கே கூட டிராப் பண்ணி போட்டுக்கோங்க கடையா இங்கே கொஷின் மார்க் கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதே மாதிரி இங்கே வரைஞ்சு கூட அந்த சிம்பிள் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது சிக்ஸ் இன்டூ த்ரீ அப்போ சிக்ஸு இங்கே பெருக்கல் குறிப்பிடணும் போடணும் மல்டிப்ளிகேஷன் இன்டூ த்ரீ ஓகேவா இது ஆன்சர் அப்போ இங்கே டிவிஷன் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் செக் வெதர் த ஃபாலோயிங் த்ரீ டயக்ராம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் இதுவும் இதுவும் சமமானு கேட்குறாங்க முதல்ல இது என்ன அர்த்தம் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இன்டூ எயிட்னு அர்த்தம் இல்லையா

டூ டயாகிராம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் புரியுதா கண்ணு ஒரு நம்பர் மாறினாலும் ஆன்சர் மாறுட்டும் நாட் ஈக்குவல் ஓகேவா கண்ணு நம்ம இதில் மூணு ஒர்க் ஷீட் பார்த்துட்டோம் கண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன் நீங்கள் தயவுசெய்து இந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கோங்க நான் மோஸ்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஓகேவா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து சம போட முடியும் கண்ணு மேக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா மித்ததெல்லாம் கூட கன்டென்ட் வெவ்வேறு மாறியும் பட் மேக்ஸ் எல்லாம் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் காலேஜ் வரைக்குமே போட முடியும் அதனால் தராக புரிஞ்சு சம போங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ் வில் மீடியூண்ட நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களோடய களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்துடும் ஓகே ஓகே பாய்